வணக்கம் வெல்கம் அக்னி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்புங்க வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கல்யாணம் விட்டு சுவையில் வத்த குழம்பு பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் இப்போனா பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராகிட்டு ரொம்ப டேஸ்டியாக வத்த குழம்பு பண்ணியாச்சுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து நிறைய ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா சுண்டை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் இது கூட மணத்தக்காளி வத்தல் போடலாம் எந்த வத்தல்னாலும் வறுத்து போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப வறுத்தாலும் கசப்பு எடுத்துடும் அதனால நல்லா மீடியமாக எடுத்துக்கோங்க வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க இது நல்லா பொரிய விட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம்ங்க ரெண்டு பெரிய பல் பூண்டு ரெண்டு பூண்டை உரிச்சு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டும் வெங்காயம் பொடி வெங்காயம் போட்டிங்கன்னா ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி கிரேவி மாதிரி பண்ணிடுங்க இங்கே முழுசாகவும் கட் பண்ணி போடலாம் இந்த மாதிரி அரைச்சி கிரேவி மாதிரியும் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப திக்காக கிடைக்குங்க கருவேப்பில் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வரமிளகா தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூனுங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெத்தட்டில் பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு வந்து கல்யாணம் வட்டிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் பால் ஊற்றலாம் நீங்கள் இதை அரைச்சி பால் எடுத்து ஊற்றலாம் தேங்காயும் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா வத்த குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க புளி வந்து ஒரு லெமன் சைஸில் எடுத்து நான் கரைச்சி எடுத்துருக்கேன் புளிச்சாரும் ஊற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடணுங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வத்த குழம்பு வந்து கட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்தாலும் போதுங்க ஒருத்தர் எட்டு சோறு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி வச்சாச்சு போதுமான அளவு உப்பும் ஆட் பண்ணியாச்சு நல்லா கிண்டி கொடுத்து மூடி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மீடியமில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிருங்க இதில் கொஞ்சம் நேரம் மல்லித்தழை ஆட் பண்ணியிருக்கேன் மல்லி தழை ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம திறந்துட்டு இப்போ வந்து நம்ம சுண்டவத்தலை ஆட் பண்ணிக்கலாங்க திண்டி கொடுத்துட்டு நல்லா சுண்டை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் மணத்தக்காளி வத்தலும் போடலாம் கொஞ்சோண்டு வெல்லம் லாஸ்ட்டில் போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு கிடைக்காது இல்லை டேஸ்ட்டுக்கு தான் நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சோம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் கடைசியில் ஆட் பண்ணிங்கன்னால் எவ்வளோ அழகாக எண்ணெய் தெரிஞ்சு பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சந்திப்போம் வணக்கம்